முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி மாத ஊதியம் இல்லாத பூசாரிகள் பட்டாச்சாரியர்கள் அதேபோன்று இந்த இறைப்பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கருணாநிதியாக 4000 ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டமும் அவர்களுக்கு தேவையான 15 வகையான மல்லிகை பொருட்கள் அரிசி என்று இன்றைக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் 603 பயனாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கு இந்த கோயிலில் ஏறத்தாழ ஒரு 16க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு இந்த உதவித்தொகை 4000 ரூபாயும் அதேபோன்று அவர்களுக்கான அரிசியும் மல்லிகை பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆக இன்றைக்கு இந்த கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற மலைக்கோட்டையினுடைய இந்த அடிவாரத்தில் கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் அதேபோன்று இங்கே இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகள் ஜேசி அது டிஆர்ஓவாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற அதிகாரிகளை கொண்டும் இன்றைக்கு இந்த விழா நடந்து முடிந்திருக்கின்றது ஏற்கனவே இப்போ இந்த நம்ம அறிவிப்பு மெத்தட் நடத்தி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி எல்லா சிஓஸ் லெவலுக்கும் அது போயிடும் அது சிஓஸ் லெவலில் போனால் நமக்கு ரொம்ப ஈஸியான ஜாப் என்னென்னா நம்ம சொல்லியிருக்க மார்க் எல்லாமே காமனாக போர்ட்டலில் இருக்குது இதர ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் எங்களுக்கு ரிஜிஸ்டர் நோட்டை திருப்பி பார்த்து எழுதுகிற வேலை கிடையாது ஏற்கனவே 10th போர்டு எக்ஸாம் 11th போர்டு எக்ஸாம் 12th எழுதின ப்ராக்டிக்கலும் போர்டு எக்ஸாம்னால எல்லாமே எங்களோட சிஸ்டத்துக்கு சென்னையில் வந்துச்சு போர்ட்டலில் ஏற்கனவே அதை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மெத்தடை பயன்படுத்தி அதற்கான வழிமுறைப்படி அதற்கான மார்க் ஷீட்டுகள் அதற்கான மார்க்குகள் மிக விரைவில் அந்த அந்த போர்ட்டலில் அது வெளியிடப்படும் இப்போதைக்கு வந்து நம்ம கல்வி டிவி கம்யூனிகேஷன் அது ஒன்று சேனல் தான் நமக்கு இருக்குது அதை வச்சு தான் நம்ம புதிய பள்ளிக்கூடம் நடத்த முடியும் திடீர்னு மூணாவது வே வருங்கிறாங்க வரலங்கிறாங்க திடீர்னு குழந்தைங்கள தாக்குங்கிறாங்க ஸோ ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அங்கே இருக்கின்ற டபிள்யூஹெச்ஓலாம் என்ன சொல்லுது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அது எது நம்முடைய மாணவர்களுடைய செல்வங்களுக்கு கேடு விளைவிக்காத நாட்களாக கருதப்படுகிறதோ கொரோனா இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ அன்றைக்கு திறந்தால் தான் அது சரியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்குமே என்ன தான் குறைஞ்சிருக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவங்க குழந்தைங்கள வெளியில் அமைச்சுறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்கிறது உளவியல் ரீதியாகவே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வரும்பொழுது தான் பள்ளிக்கூடங்கள் திறப்பதை பற்றி நான் பேசுவேன் தேங்க்யூ தேங்க்யூ